ஃபேக் நியூஸ் நிறையா வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்கான விஷயம் கிடையாது. அது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி அல்ல மீடியாலையும் சரி வராது. அது எவ்வளோ தூரம் ஃபேக்சுவலாக இருக்கோ அதை மட்டும் நம்புங்க. நலத்திட்ட நிதி உதவிக்கான வருமான வரம்பு அதிகரிப்பு. தமிழகத்தில் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் பள்ளிகள் திறப்பு. காஜல் அகர்வாலின் 100 நாள் சவால். இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான தகவல்களுடன் இன்றைய மாலை செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். மே மாதத்தில் GST மூலம் மத்திய அரசுக்கு 1,289 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செஸ் வரி மூலம் 8,125 கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாகவும் கூறியுள்ளது. பாரதிய ஜனதாவை எதிர்த்து நாள்தோறும் போராடுவோம் என்று காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியுள்ளார். எம்பிக்கள் கூடுதல் ஆக்ரோஷத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உள்துறை மந்திரியாக தேர்வு செய்யப்பட்ட அமித்ஷா டெல்லியின் உள்துறை அமைச்சகத்தில் இன்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி மீண்டும் வந்துவிட்டதால் முஸ்லீம்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை என AIMIM கட்சியின் தலைவர் YC தெரிவித்துள்ளார். மோடி மந்திரி சபையில் ஒருபோதும் சேரமாட்டோம் என்றும் எதிர்காலத்திலும் இதே நிலைதான் நீடிக்கும் என்றும் பீகார் மாநில முதல் மந்திரியும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார் கூறியுள்ளார். அதே சமயம் பாரதிய ஜனதா கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இன்று தெரிவித்துள்ளார். பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை June 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவிய நிலையில் அமைச்சர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரன், திமுக MP திருச்சி சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருமண நிதியுதவி மற்றும் ஏழை விதவைகளின் குழந்தைகளுக்கு பாடநூல் வழங்குவது உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கான வருமான வரம்பை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. சுதந்திர இந்தியாவின் முதல் பயங்கரவாதி ஒரு ஹிந்து என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெற்றார். தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் மாலை நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெப்பசலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கைது செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தின் ஆதரவாளர்கள் 3 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 4 பேரை விடுவிக்கும்படி நீதிமன்றத்திற்கு இலங்கை அரசு பரிந்துரை செய்துள்ளது. 2024 மனிதர்களை நிலவுக்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ள NASA அதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கியுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் ஆராய்ச்சி உபகரணங்களை நிலவுக்கு அனுப்பவும் திட்டமிட்டுள்ளது. தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையான காஜல் அகர்வால் கைவசம் படங்கள் ஏதும் இல்லாத நிலையில் அவர் சமூக வலைதளத்தில் 100 நாள் உடற்பயிற்சி சவாலை ஏற்றிருக்கிறார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.